குடும்ப அட்டைக்கு மீண்டும் 2000 ரூபாய் வெளியான புதிய தகவல். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சுக்கிட்டு வராங்க. அதன் அடிப்படையில் கொரோனா நிவாரண நிதியாக 4000 ரூபாய் வழங்கப்படுவதாக அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதனுடைய முதல் தவணை 2ம் தவணைன்னு 4000 ரூபாய் வழங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 14 வகையான மளிகை பொருட்களையும் ஏழைமெளிய மக்களுக்கு வழங்கியிருக்காங்க. தற்பொழுது குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் மாதம் மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான அரசாணை இன்னும் வெளியிடப்படலை. கூடி சீக்கிரம் இன்னும் 1 மாதத்தில் அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற முழு தகவல்கள் வெளியாகி இருக்குது. அந்த 1000 ரூபாய் பெறுவதற்கு குடும்ப அட்டையில் குடும்ப தலைவியோட புகைப்படம், அவருடைய பெயர் இருக்கணும் அப்படின்ற பொய்யான தகவல்கள்லாம் நிறையா பரவிகிட்ருக்கு. ஸோ மக்கள் அதை யாரையும் நம்ப வேண்டாம். இது சில பேர் நம்பிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, உடனடியாக இசேவை மையத்துக்கு போயிட்டு அவங்களுடைய புகைப்படம் மற்றும் பெயரை மாற்றம் செய்து புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வராங்க. அது தேவையில்லை. ஸோ மற்றவங்களுக்கு எப்படி 4000 ரூபாய் நிவாரணத் தொகையை கொடுத்தாங்களோ அதேமாரி தற்பொழுது கஷ்டப்படுகின்ற இந்த திருநங்கைகளுக்கும் 4000 ரூபாய் வழங்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கைகள் வலுப்பெற்றது. ஸோ அதன் அடிப்படையில் அவர்களுக்கு முழு முதல் தவணையாக 2000 ரூபாய் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. ஸோ அதற்கான அடுத்த தவணையான 2000 ரூபாய் கொடுப்பதற்கான அரசாணை தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ அவர்களுக்கு 4000 ரூபாய் கொடுப்பதன் மூலம் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு திருநங்கைகளுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.